உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்ன இன்ஸ்பெக்டர், ஜமீன் பக்கம்? 14 வருஷத்துக்கு முன்னால உங்க கல்யாணத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் மேடம். கல்யாணமே நடக்கலையே, ஒரு அயோக்கிய பயல மாப்பிள்ளையா பார்த்து நாங்க தப்பு பண்ணிட்டோம். கல்யாணமே நடக்கல, இதுல என்னத்தை தெரிஞ்சுக்க போறீங்க? அன்னைக்கு காணாம போன சிவசுந்தரத்தை பத்தி ஏதாவது தகவல் இருக்கா? அவர் இப்ப உயிரோடு இருக்காரா? யார்கிட்ட கேக்குறீங்க? தாலி கட்டாம என்ன மனவரையில மனக்கோலத்துல தவிக்க விட்டுட்டு ஓடி போன பரதேசிய பத்தி யார்கிட்ட கேக்குறீங்க? உங்க பக்கத்துல நிக்கிற பாண்டவர் இல்லத்து சீமாட்டிங்க கிட்ட கேளுங்க, அவளுங்க கிட்ட கேளுங்க. இன்ஸ்பெக்டர், மனமேட வரைக்கும் வந்து தாலி கட்டாம போனதுக்கு என்ன காரணம்? ஏய், காரணத்தை எங்க கிட்ட கேட்காத, அந்த கேட்டு பய பெரிய சுந்தர பாண்டவங்கிட்ட போய் கேளு. போங்கடி, அவங்கிட்ட போய் கேளுங்க. இன்ஸ்பெக்டர் சார், அந்த விஷயத்தை பத்தி கேளுங்க. மெயின் மேட்டரே அதானே. தேவநாயகி மேடம், கல்யாணம் நின்னு போன அன்னைக்கு நைட்டு உங்க ஹஸ்பண்ட் ஜமீன் குமாரராஜா ஷூட் பண்ணிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டதா கேஸ் ஃபைல்ல இருக்கு. உண்மையா அது தற்கொலை தானா? இன்ஸ்பெக்டர், எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? மரியாதையா வெளியே போயிடு. போ வெளிய. வேதா, அவனை போ சொல்லு. இன்ஸ்பெக்டர், இது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை. அப்பா சாவுக்கு அந்த பாண்டவனுக்கு தான் காரணம். அது தற்கொலை இல்ல, பாண்டவனுக்கு தான் கொண்டுட்டானுங்க. இன்ஸ்பெக்டர், இதெல்லாம் நடந்து முடிஞ்சு 14 வருஷம் ஆயிடுச்சு, இப்ப எதுக்கு அந்த விசாரணை? மேடம், 24 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வேலைக்காரம்மா ஜெயந்தியோட கேஸ நீங்க ஓபன் பண்ணும்போது ஜஸ்ட் 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த கேஸ ஓபன் பண்ண கூடாதா? வேதா, ஏதோ பிளானோட தான் வந்திருக்காளுங்க. மரியாதை எங்க இருந்து போயிட சொல்லு, இல்ல உயிரை எடுத்துட்டு தான் அனுப்புவேன். உயிரை எடுக்கிறது உங்களுக்கு பழக்கப்பட்டது தானே? அந்த ஓடப்பட்டி சண்முகத்தை அனுப்பிச்சு என் அப்பா உயிரை எடுத்ததே நீங்க தானே? மல்லிகா, பார்த்து பேசு, நாக்க அறுத்துருவேன். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. இத பாருங்க, கேஸ் ரீஓபன் பண்ண பெர்மிஷன் வாங்கிட்டோம். தெய்வநாகி மேடத்தை நாங்க விசாரிக்கணும். இன்ஸ்பெக்டர், there is a limit. Inspector, there is a limit. யார விசாரிக்கிறீங்க? யார பார்த்து பேசுறீங்கன்னாவது தெரியுதா? என்ன விசாரிக்கணுமா? என்ன விசாரிக்க போற? என்னையா விசாரிக்க போற? ஸ்டேஷனுக்கு வந்தா உங்களுக்கே தெரியதான போகுது. என்ன என்னது, என்ன சொல்ற? நான் போலீஸ் ஸ்டேஷன் வரணுமா? ஏன் ஜமீன் இதுவரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது இல்லையா, இல்ல ஜெயிலுக்கு போனது இல்லையா? ஏய், யோசிச்சு பேசு. எங்க நிக்கிறேன்னு யோசிச்சு பேசு. இன்ஸ்பெக்டர், அம்மா ஸ்டேஷனுக்கு வர மாட்டாங்க. நீங்க என்ன கேட்கணுமோ அதை இங்கேயே கேட்டுட்டு போங்க. கண்டிப்பா நீங்க ஸ்டேஷனுக்கு வரணும் மேடம், ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி என்கொயரி தான். தயவு செஞ்சு வாங்க. வரலனா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரலனா என்ன பண்ணுவீங்க? நீங்க எல்லாம் பெரியவங்க, இப்படி எல்லாம் சொல்ல கூடாது. ஸ்டேஷனுக்கு வந்து சில சந்தேகங்களுக்கு விளக்கம் சொன்னா நல்லா இருக்கும். இன்ஸ்பெக்டர், இவளுங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு என்ன விசாரணைக்கு ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்களா? வர முடியாது, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. தப்பா எடுத்துக்காதீங்க மேடம், பால்கார வேலன் கொலை என்னுடைய ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள தான் நடந்திருக்கு. அந்த கேஸ நான் தான் டீல் பண்ணேன், அது உங்களுக்கே நல்லா தெரியுமே. நான் நினச்சா இப்போ கூட உங்கள் பெயிலை கேன்சல் பண்ணி உங்களை ஜெயிலுக்கு அனுப்ப முடியும், ஆனால் நான் அப்படி பண்ணணும்னு நினைக்கல.
தயவு செஞ்சு ஸ்டேஷனுக்கு வாங்க. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல தயாரா இல்ல. நீங்க ஸ்டேஷனுக்கு வருவீங்க நான் நம்புறேன். வேதநாயகி மேடம், இதுவரைக்கும் நாங்க ஜமீன் பிரச்சனைக்கு நாங்களா வந்ததில்ல, ஒவ்வொரு முறையும் நீங்க தான் பிரச்சனை பண்றீங்க. அதுல இருந்து எங்களை காப்பாத்திக்கிறதுக்கு தான் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு மட்டும்தான் கேஸ ரீஓபன் பண்ண தெரியுமா? எங்களுக்கும் தெரியும். இந்த தடவை கிளைமேக்ஸ் வேற லெவல்ல இருக்கும். எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க. என்ன பட்டுமா?